இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. டெபாசிட் பண்ண மணி, டெபாசிட் பண்ண துட்டு திரும்பி ஒரு ரிட்டர்ன், அதுதான் டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதாவது அவரை நான் கவனிக்கவே இல்லை, அவர் இருக்கா தெரிஞ்சால் க்வெஸ்சன் ஆன்சர் வேணால் சொல்லியிருப்பேனே. அண்ணா வாங்க அண்ணா, தமிழில் அண்ணா துட்டு தூ கடைசியில் டு துட்டு டூ. ஏன் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கூட சொல்லாமல் சரக்கு போட்டு இல்லைண்ணே, அப்படிலாம் வச்சுக்கூட உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுப்பீங்களா? அதாண்ணே ஏதாச்சும் வந்துட்டு இதில் டெபாசிட் பண்ண துட்டு ரிட்டர்ன் வரும் அப்படின்னா டிடி ரிட்டர்ன்ஸ். மேலேயும் வரணும், இது ஃபஸ்ட்டு போட்டது வந்தாலே சந்தோஷம் அப்படின்றது தானே ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் கேரண்டினுவோம். அதனால தான் நீங்கள் கொஞ்சம் மேலே வரீங்களா இல்லை மேலே வரணுமான்னு கேட்டிங்களா? நன்றிண்ணே. இல்லை பேய்னா மேக்ஸிமம் அப்படி தான் காட்டுவாங்க, ஆம்பலில் பேய் கிடையாது, அதனால் அது மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பேய்ங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் உட்காந்துருக்கவங்கள பார்த்தீங்களா இவங்க தான் ஏன் கொஞ்சம் ஹாய் சொல்லிடுங்க அவர் சாருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபாரின் ஃப்ரெஞ்ச் பேய் அப்படிலாம் கொஞ்சம் புதுசாக வச்சுருக்கோம். டிடின்னு பேர் வச்சதுக்காக அதெல்லாம நாங்கள் பேச முடியும். உங்களுக்காக நான் வேணா என் போட்டோ போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்றேன், மாட்டினா இவர் இவர் வந்து ஃபைன் கட்டுவார் சொல்லிட்டு போயிடுங்க. கேட்டால் ஏன் காரணம் டிடி ரிட்டர்ன்ஸ்னு. இல்லை அவருடைய வழி நடத்தலில் போகிற மாதிரி தானே இருக்கு, மிஞ்சிற மாதிரி இருக்காது. ஸோ அவர் பண்ணார், அதோடைய ஒரு சீக்குவல்னு சொல்ல முடியாது. இது இது திருப்பி ஹாரர் காமெடி ஜானர் தான், பட் சீக்குவல் கிடையாது. பட் எல்லோரும் ஒரே டீம் தான், இதில் மிஞ்சறதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை குருநாதர் இன்வைட் பண்ணோம், அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அப்புறம் என் ப்ரொடியூசர் கூட இங்கே இல்லை, அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்வைட் பண்ணோம், அதில் எல்லாருமே வர முடியல எல்லா டைமும், அதனால்தான். இல்லை நான் அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், என்னென்னா இப்போ எல்லாருமே சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்திருக்கு. ரெண்டா நான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், நான் வந்துட்டு நிறைய லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இதே பண்ணிகிட்டு இருக்க ருட்டீன் வேண்டாம், கொஞ்சம் புதுசாக பண்ணோம் தான் இந்த ஹீரோன்ற ஒரு ரோலை நம்ம சூஸ் பண்ணோம், மற்றபடி வேறு ஒரு பெரிய இது கிடையாது. அதே டைமில் ஒரு நல்ல ரோல் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அது காமெடி ரோல் தான், இப்படி தான் ஒரு ரோல் அப்படிலாம் கிடையாது. ஸோ நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா சினிமா அப்படி தான் மாறி வந்துட்டுருக்கு. இது கலாச்சாரமா தெரியுது? இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேற ஆ ஆமாம், அது வந்து இந்த டார்க் ஹியூமர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் காமெடியில் ஹீரோ பேசவே கூடாது, ஹீரோ சைலண்ட்டாகவே இருக்கணும், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க, அதுதான் டார்க் ஹியூமர் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. பட் ஹீரோ டைரெக்டாக பேசி பஞ்ச் அடிக்கிறது இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம பண்ணுற இந்த கவுண்டர் காமெடி ஒரு ஸ்டைலில் வரும். ஸோ இதுதான் மேபி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இன்டர்வியூ நான் ஆரம்பித்ததுலேருந்து கொடுத்துருந்து எல்லாமே இது தான் வேணும் இது தான் வேணுன்றாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இது பண்ணியிருக்கோம். ரெண்டு தான் இருக்குது, ஒன்று கவுண்டர் அடித்து ரொம்ப ஜாலியாக பண்ணுறது, இன்னொன்று ஹியூமர், டார்க் ஹியூமர். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும், ஓகே ஓ இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லைவாக பேசி கலாய்க்கிற காமெடி தான், அது இருக்குது. பட் இது நாங்கள் காமெடியாக நல்லா பண்ணியிருக்கோம், அதை மக்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்கிறத படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட தான் நம்ம கேட்கணும் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் ரொம்ப திமிராக பேச முடியாது, நாங்கள் பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டோம் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அது அண்ணா இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் பற்றி வந்திருக்கோம், அதனால் எனக்கு வேறு பதில்கள் எதுவுமே தெரியல. அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி மூணு பேப்பர் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேண்ணே. அந்த படத்தை பற்றி நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்லிடுறேன். மற்றதை மைக் இல்லாமல் நம்ம தனியாக பேசுவோம். இல்லை என்னென்னா சின்ன வயசில் இப்போ நம்ம ஒரு இப்போ நான்லாம் பாத்ரூம் போனால் சின்ன வயசில் பத்து பேர் எழுப்புவேன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஸ்கூலில் படிக்கிற ஃபியர் அது இதுன்னு எக்கச்சக்கமான ஒரு இதில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். ரெண்டாவது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம், சரி ஓகே பேய் படம்னால வந்து பார்த்துட்டு சிரிக்கிற அளவுக்கு அவங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன தைரியம் வரும் அவங்களுக்குள்ள அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த லைன் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஓகே, முதல்ல இந்த லாங்குவேஜில் பண்ண அதர் லாங்குவேஜ் சொன்னால் முதல்ல இங்கே நீங்கள் கிழிங்க அப்படின்னு, முதல்ல இங்கே உள்ளூரில் ஓனா முடிப்போம் அப்புறமா வெளியூர் பற்றி யோசிப்போம். ஸோ இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா இதை நம்ம பேன் இண்டியாவை டப் பண்ணி பண்ணலாம். பாண்டிச்சேரி தான் ஃபுல் படமே கான்செப்டே அப்படி தான் இருக்குது. யார் அடிக்கிறதா கேட்குறீங்க சாருக்கு? டேய் உண்மையில் பாட்டில் என்ன அண்ணன் கொண்டு கொடுத்துட்றா, நீ ஞாபகப்படுத்தி விட்டு அவர் அதையே கேட்டுகிட்டு இருக்காரு. இருக்கு இருக்குன்னு அது மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் ஜாலியான காமெடிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சந்தாந்துக்கிட்ட அது எல்லாமே அதில் இருக்குது. அப்படியா? நீங்கள் நீங்கள் கேட்டது எல்லா டைரக்டர் காதிலையும் விழுணுங்க, ஸ்டேஜுக்கு வந்து கேளுங்க. இதே தான் எனக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் நான் கேட்க முடியல. எல்லா டைரக்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சார் உங்களுக்கு குழந்தைங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்க ரசிக்கிறாங்க, அதனால் இப்படி பண்ணால் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. எனக்கும் பண்ணந்தான் ஆசை. நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து சொல்லிவிடுங்கண்ணே, தயவு செஞ்சு என் மனசாட்சியாக வந்து பேசிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதைகள் வந்தால் நிச்சயமாக பண்ணலாம். பட் இப்போது எல்லாமே என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும், குழந்தைங்க வரணும் போது அது என்ன அளவில் பண்ண முடியுமோ அந்த அளவில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, இது வரைக்கும் நான் மாற்றுற மாதிரி எதுவுமே ஒன்று கிடைக்கல அதானே, அதனால தான் நீ எது ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க. மாற்றுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஏன் குருநாதரை கூப்பிடல, ஏன் விட்டு வந்தீங்க, அவர் மிஞ்சுறீங்களா, ஏன் விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு டைலாக் இதெல்லாம் கேட்டு ஒன்றுமே மாட்டலையே, வேறு ஏதாவது நீ இன்னும் மாட்டணும் சொல்லு, நானே சொல்லிடுறேன் சார். ஓகே, நிச்சயமாக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கல, நானும் எதுவுமே யோசிக்கல. திடீர்னு பண்ணுவோம், திடீர்னு ஓகே அது மாதிரி போயிட்டுருக்கோம். அப்படி தான் ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கும் இது வரைக்கும். அப்படி தான் தொடர்ந்து வெற்றி எங்களுடைய இதுக்கு வந்து வெற்றியாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோருமே மீட் பண்ணதில். ப்ரெஷ்ஷோ இருக்குது 27th ஈவினிங், குடும்பத்தோடு வாங்க, குழந்தையோடு வாங்க, நானும் வரேன், உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், படம் பாருங்கள், நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க. ஸோ July 28th எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். டெக்னீஷியன்ஸ் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று.